ஹலோ காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டாப் ஃபைவ் காயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டாப் ஃபைவ் காயின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பைசாவில் உள்ள காயின். ஸோ இந்த காயின்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா வந்து ஒரு 50x to 100x பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து இதில் உள்ள காயின்ஸ் ஏதாவது ஹோல்டு பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம், லேட்டஸ்ட் நியூஸையும் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து காயின் அனாலிசிஸ் அண்ட் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வீடியோலாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காயினை நாங்கள் அனாலிசிஸ் பண்ணணும் இல்லைனா ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு காயின் அனாலிசிஸ் வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன காயின் போடலாம் அப்படின்றத கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போலிங் நடத்திட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான காயினை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காயின் என்ன அப்படின்னா ஆர்ஏசிஏ அப்படின்னு சொல்லப்பட்ட ரேடியோ காக்கா. ஸோ இந்த காயின் வந்து ரொம்பவே வந்து அண்டர் ரேட்டடாக இருக்குது, ரொம்பவே சீப்பான ப்ரைஸ்லேயும் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காயினோட ஆல் டைம் லோ பார்த்தீங்க அப்படின்னா 0.01, இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 0.03 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த காயின் வந்து பிட்காயின் வந்து 45K, 40K, 35K இருக்கும்போது மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 15 பைசாவுக்கு கீழே வந்து குறையவே இல்லை, இப்போ தான் வந்து இவ்வளோ லோவில் இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட். ஸோ மெட்டவர்ஸ், என்எஃப்டி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து இவங்க இருக்காங்க. ஸோ இந்த காயின் பற்றி ஃபுல்லாகவே வந்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இந்த காயினை வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து நம்ம வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த காயினை வந்து எந்த ப்ரைஸில் வந்து பை பண்ணலாம் அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிடிசி வந்து ரீடெஸ்ட் எடுக்கும்போது இந்த காயின் வந்து கொஞ்சம் கீழே வரும். ஸோ அந்த டைமில் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ 24 hours பார்த்தீங்க அப்படின்னா 10% மேலே வந்து இந்த காயின் வந்து பம்ப் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கீழே வரும், அந்த டைமில் வந்து பை பண்ணிக்கோங்க. காயினுக்கு வந்து பெஸ்ட்டான பையிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0.022 அந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான பையிங் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டைக்குமே வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்காதீங்க, ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் எடுங்க. ஸோ மற்றது எல்லாமே வந்து நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நம்ம சேனலில் செகண்டாக பார்க்கக்கூடிய காயின் என்ன அப்படின்னா யூஎஃப்ஓ கேமிங். ஸோ 0.40/81/83 வந்து இந்த காயின் வந்து இப்போ கரண்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த காயினுக்கு வந்து ஆல் டைம் லோ அப்படின்னா 0.40/27/34 வந்து ஆல் டைம் லோவாக இருந்திருக்கு. ஸோ ஆல் டைம் லோவில் இருந்து இப்போ வந்து ஒரு 3 times தான் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து லோவான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்றதே சொல்லலாம். ஸோ இந்த காயின் வந்து ரொம்பவே ஹியூஜான பொட்டன்ஷியல். இந்த காயின் பற்றி நம்ம வந்து அனாலிசிஸ் அண்ட் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இந்த காயின் வந்து ஈஸியாகவே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ கிட்ட மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 30x பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிசி வந்து நல்லா போகும்போது கொடுக்கும். ஸோ 30x தானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே வந்து கன்ஃபார்ம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காயினுக்கு வந்து பெஸ்ட்டான பையிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னா காயினை வந்து 0.40/51 இருந்து 61க்குள்ளே நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான பையிங் ரேஞ்சாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கை. ஸோ நீங்கள் யூஎஃப்ஓ ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ தேர்டு காயினாக நம்ம பார்க்க போகிற காயின் என்ன அப்படின்னா ப்ரைஸ். ஸோ பிட்ஜெட் அப்படின்னு சொல்ல போகிற ப்ரைஸ் காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காயின் வந்து ரொம்பவே ஹியூஜான பொட்டன்ஷியல். ஸோ இந்த காயின் பற்றி நம்ம வந்து நிறையா வீடியோவில் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ இந்த காயின் பற்றி நம்ம போட்ட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வீடியோ அண்ட் காயின் அனாலிசிஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இந்த காயின் வந்து இப்போ கரண்டாக வந்து 0.40/27/81 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த காயினுக்கு பெஸ்ட்டான பையிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0.40/18 அந்த ரேஞ்ச் வந்து பெஸ்ட்டான பையிங் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதில் இருந்து 0.40/20 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டான ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த காயின் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே ஹியூஜான பொட்டன்ஷியல்.
ஸோ இந்த காயின் வந்து ஒரு 10x to 20x வந்து ஈஸியாகவே வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ். நம்ம சேனலில் ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய காயின் என்ன அப்படின்னா, ஸோ சைத்தாமா. ஸோ இந்த காயின் வந்து கிட்டத்தட்ட வந்து 0.25 paisa கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வேர்ஷன் 2 பற்றி நம்ம வந்து நிறையா வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ வேர்ஷன் 2 வந்து இவங்க வந்து மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ நிறையா எக்ஸ்சேஞ்சில் வந்து மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் மட்டும் மைக்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து மீமில் இருந்து யூட்டிலிட்டி டோக்கனாக மாறுறதுக்காக தான் வந்து வேர்ஷன் 2 வந்து மைக்ரேஷன் ஆகியிருக்காங்க. ஸோ வேர்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே கீழே டவுன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து வேர்ஷன் 2 வந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த டைம் வந்து பெஸ்ட்டான டைமாக பை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து பெஸ்ட்டான டைம் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, வேர்ஷன் 2 வந்து ஏர் ட்ராப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அன்லாக் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு டம்ப் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ட்ராப் ஆகும். ஸோ அப்போ ட்ராப் ஆகும்போது நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து அதிகமான ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அப்டேட் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ சைத்தாமா பற்றி நம்ம வந்து நிறையா வீடியோவில் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சைத்தாமா சப்ளை அதுக்கப்புறம் அனலிசிஸ்லாம் வந்து நான் பேசலை. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ கடைசியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற காயின் என்ன அப்படின்னா கல்டு டிஏஓ. ஸோ இந்த காயின் வந்து 0.30/6928 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த காயின் வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன் தான். ஸோ ரிஸ்கி எடுத்தோம் அப்படின்னா ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காயினோட மேக்ஸிமம் சப்ளை வந்து ஒரு 6.67 கிட்டே இருக்குது. ஸோ டோட்டல் சப்ளை வந்து 4.96 trillion இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.00574 இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ உள்ள ப்ரைஸில் இருந்து ஆல் டைம் ஹை வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஆல் டைம் லோவும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சார் கைஸ் நான் இந்த காயினை வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கியான ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஆனால் இந்த காயினை வந்து ப்ராஜெக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான காயின் தான். ஸோ இந்த காயினை வந்து இப்போ பை பண்ணாமல் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து பை பண்ணலாம் மீன்ஸ் ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் எடுங்க கைஸ். ஸோ இந்த காயினை வந்து பையிங் ரேஞ்சாக நம்ம வந்து கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா 0.30/35 இருந்து ஒரு 40 வந்து நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டான பையிங் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் எடுங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் எடுங்க, கீழே டவுன் ஆச்சு அப்படின்னா டிசியை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்மளால் வந்து நிறையா காயின்ஸ் வந்து பைசாவில் இருக்குது, அண்டர்ரேட்டடாக இருக்குது. ஸோ 5 காயின்ஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து உங்களோட காயின்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்ட் 2 வீடியோ போடலாம். ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்க காயின்ஸ் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல ப்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட அனலிசிஸ் மட்டும்தான். ஸோ நாங்கள் வந்து உங்களை பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து சொல்லலை. ஸோ நீங்களும் ஒரு தடவை ஓன் அனலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.